தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர், சிவகாசி, வேலூர், தருமபுரி போன்ற மாவட்டங்களில் கையினால் செய்யப்படும் தீப்பெட்டிகளும் எந்திரங்களினால் செய்யப்படும் தீப்பெட்டி தொழிலால் ஆலைகள் மூலமாக 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நேரடியாகவும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்பகுதியில் தயாரிக்கப்படும் தீப்பெட்டிகள் தமிழகம் மட்டுமின்றி அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மத்திய அரசின் கலால் வரியால் மெல்ல அழிந்து வரும் இந்த தொழில் தற்போது வட மாநிலங்களில் பெய்து வரும் தொடர் மழையால் வட மாநில வியாபாரிகள் தீப்பெட்டி பண்டல்களை வாங்குவதில் தயக்கம் காட்டுவதுடன் குறைந்த விலைக்கு கேட்பதால் நஷ்டத்திற்கு அனுப்ப முடியாத நிலையில் கடந்த 1 மாத காலமாக தீப்பெட்டி பண்டல்கள் தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலும் லாரி ஷெட்கள் மற்றும் குடோன்களிலும் சுமார் 100 கோடிக்கும் மேற்பட்ட தீப்பெட்டி பண்டல்கள் தேக்கம் அடைந்திருப்பதாகவும் இதனால் தொழிலாளர்களுக்கு சம்பளம் மற்றும் மூலப்பொருட்களுக்கும் பணம் கொடுக்க முடியாமல் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் என்றும் இந்நிலை நீடித்தால் சுமார் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழக்க நேரிடும் நிலை உள்ளதால் இத்தொழிலை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுப்பதுடன் தீப்பெட்டி பண்டல்களுக்கான விலையை அரசே நிர்ணயம் செய்தால் உற்பத்தியாளர்கள் மட்டுமின்றி தொழிலாளர்களும் பயனடைவார்கள் என்று தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உற்பத்திக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்கள் அட்டை, குச்சி, மெழுகு, குளோரைடு போன்றவைகள் கடும் விலையேற்றத்தின் காரணமாகவும் தீப்பெட்டி தொழில் மிகவும் அழிவு நோக்கி போய்கொண்டிருக்கிறது. காரணம், விற்பனை விலை அடக்க செலவு விட குறைந்தளவாக வடமாநில வியாபாரிகள் கேட்பதால் இப்பகுதியில் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான தீப்பெட்டி பண்டங்களில் தேக்கம் ஏற்பட்டு மூலப்பொருள் விற்பனையாளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ய முடியாத சூழ்நிலையும் தொழிலாளர்களுக்கு கடந்த 3 வாரங்களாக சம்பள பட்டுவாடா செய்ய முடியாத நிலை உள்ளன. தீப்பெட்டி பண்டல்களின் தேக்கத்திற்கும் அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களின் ஏக்கத்திற்கும் தீர்வு காண்பது அரசு மட்டுமின்றி தீப்பெட்டியை வாங்குவோர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் கையில்தான் உள்ளது. லோட்டஸ் செய்திகளுக்காக கோவில்பட்டியிலிருந்து மகேஷ் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.